ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு வீடியோ தான். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் செஞ்சிருந்தாங்க, மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகி இன்னும் குழந்தை பிறக்கல அப்படி சொல்லிட்டு. அது ரொம்ப எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், இது ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரமாக தான் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு ஆன்டி சொன்னாங்க, இது நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நாள்லாம் ஃபாலோ பண்ணல, நான் 12 டேஸ் தான் ஃபாலோ பண்ணேன். இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து ஒரு அகல் விளக்கு. இது அகல் விளக்கில் தான் பண்ணணும், அதனால் இது வந்து அகல் விளக்கு வந்து கண்டிப்பாக அகல் விளக்கு தான் வேணும். ஒரு புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. புது அகல் விளக்கு, வெத்தலை, அப்புறம் வந்து மஞ்சள், அப்புறம் திரி, பஞ்சுத்திரி, அப்புறம் பூ. பூ இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி பூ இல்லைனாலும் வெத்தலை மட்டும் டெய்லி வைக்கணும், டெய்லி வச்சு ஏற்றணும். அதுக்கப்புறம் இது வந்து தாமரத்தண்டு திரி. இது தாமரத்தண்டு திரி இருந்தாலும் ஏற்றலாம், இல்லை வந்து வாழைத்தண்டு திரி இருந்தாலும் ஏற்றலாம். இது இதுதான் இதுக்கு தேவையானது. இது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல சுத்தமான வெத்தலை, இந்த மாதிரி காம்பு நுனி எதுவுமே உடையாததாக எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இந்த காம்பு பகுதி வந்து நார்த்து ஃபேஸ் பண்ணியும், நுனி பகுதி வந்து சவுத் ஃபேஸ் பண்ணியும் வச்சுக்கணும். ஓகேவா? இதில் வந்து இது தாமரத்தண்டு திரி. இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடை, கோவில் பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி எடுத்துக்கணும். இது எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பஞ்சுத்திரி இருக்குல்ல, இது மூணு எடுத்துக்கணும். இது மூணுலேயுமே நம்ம இந்த தாமரத்தண்டு திரி போடலாம். அப்படியே உங்களுக்கு கிடைக்கலனா வாழைத்தண்டு திரி இருக்குல்ல, அது போடலாம். வந்து இந்த மாதிரி மூணு திரி சேர்த்துக்கணும். இந்த மூணு மூணு திரி இப்போ வந்து நம்ம வந்து விளக்கு வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம மஞ்சள் வச்சுக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் வச்சுக்கிட்டால் போதும். நார்மல் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணலாம், இல்லை கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் என்கிட்ட இருக்கனால இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அகல் இதுக்கு வந்து நெய் தான் விடணும். நெய் விட்டு தான் ஏற்றணும். பசு நெய் கிடைச்சா ரொம்ப நல்லது, இல்லை உங்ககிட்ட எந்த நெய்யாக இருந்தாலும் சுத்தமாக இருக்க நெய். இது ஏற்றுறதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க, சாமிக்கு யூஸ் பண்ணுற நெய். இப்போ இந்த மூணு திரியும் ஒன்றா சேர்த்துக்கணும். இதே திரி இதில் விட்டுறோம். இது திரி போட்டாச்சு. இதுக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான், கண்டிப்பாக நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கையோடு ஏற்றுங்க, கண்டிப்பாக நடக்கும். தீபம் ஏற்றிடலாம். இதுக்கு வந்து பூ இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த விளக்கு வந்து ஒரே விளக்கு வச்சு கூட ஏற்றிக்கலாம். தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம மனசார நம்ம பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு மன உருகி நம்ம பிரார்த்தனை, நமக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிற கோரிக்கையை நீங்கள் தீபத்திட்ட சொல்லி வேண்டிட்டு நம்ம அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அது கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒன் ஹவர் இந்த மாதிரி எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மலை ஏற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து நம்ம இந்த வெத்தலையும் மஞ்சளையும் கண்டிப்பாக மாற்றணும். விளக்கு வந்து இதே அகலே வச்சு ஏற்றிக்கலாம்.
திரியும் வந்து மூணு திரி போட்டு நம்ம இந்த மாதிரி வாழைத்தண்டோ இல்லை தாமரத்தண்டு திரியோ போட்டு ஏற்றலாம். பூ இருந்தால் வைங்க, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இந்த மஞ்சள் வந்து நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி வந்து இந்த மஞ்சளும் திரியும் மாற்றணும், வெத்தலையும் கண்டிப்பாக மாற்றணும். இந்த விளக்கு வந்து நம்ம 12 நாள் இல்லை வந்து 48 டேஸு இல்லை 21 டேஸ் இந்த மாதிரி ஏற்றலாம். இது வந்து எப்படி நம்ம வந்து நமக்கு நம்மளோட வசதியை பொறுத்து எத்தனை நாள் வேணால் ஏற்றலாம். நான் வந்து 12 டேஸ் தான் ஏற்றினேன். கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இப்போ நம்ம விளக்கு ஏற்றியாச்சு. இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும். அந்த ஸ்லோகம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு வந்து 5 times 12 டைம்ஸ் சொல்லலாம். நிறைய டைம் இருந்தால் 108 முறை கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸி தான், குட்டி ஸ்லோகம் தான். இந்த மந்திரம் ரொம்ப ஈஸி தான். ஓம் கற்பரட்சாம்பிகாயை சா வித்மகி மங்கள தேவதாயை சா தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாது தன்னோ தேவி பிரச்சோதயாது. இது உங்களால் எவ்வளோ டைம் சொல்ல முடியுதோ, குறைஞ்சது ஒரு 12 டைம்ஸ் ஆகுது சொல்லுங்கள். அதிகபட்சம் 108 டைம்ஸ் கூட சொல்லலாம். உங்களால் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சோடனே கூட சொல்லி பாருங்கள், உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு கற்பரட்சாம்பிகை வந்து நல்லா இது இந்த நினச்சிட்டே நீங்கள் டெய்லி சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே எனக்கு வந்து சொல்லுவீங்க சீக்கிரம் குட் நியூஸை. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா, பீரியட்ஸ்லாம் முடிஞ்சு 5 days ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து இது பண்ணலாம். அப்படி ஹஸ்பண்டுக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களுக்கு ஒய்ஃப் மட்டுமே கூட பண்ணலாம். கண்டிப்பாக இது நிறைவேறும், ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா அருண்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.